எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், க்ரோக் பேக்ஸ், ட்ரெயின் செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் வந்து கொரியர்லேயும் ஷிப்பிங் பண்ணுறோம், பார்சல் சர்வீஸ்லேயும் ஷிப்பிங் பண்ணுறோம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதில் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைங்க. கொஞ்சம் களைச்செடிகள்லாம் இருக்கும். ஆஸ் யூஷுவல் சொல்கிற பதில் தாங்க, ஆள் கிடைக்கல, கிடைச்சதும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். வெண்டைக்காயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. யானத்தந்த வெண்டை, சிகப்பு வெண்டை, நம்ம பொம்முடி நீல பச்சை வெண்டை, வெள்ளை வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதெல்லாம் வெள்ளை வெண்டை. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் அவ்வளோ வெரைட்டிஸும் வைக்கலனாலும் அட்லீஸ்ட் வீட்டில் குக் பண்ணுற அளவுக்கு ஒரு 1/4 கிலோ வீக்லி வர்ற மாதிரி நீங்கள் ஒரு 4 செடி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெண்டைக்கு வந்து சீசன் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. யூஸ்வலாக வெண்டை, தக்காளி, இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எல்லா சீசன்லேயும் நம்ம வர்ற மாதிரி டெரஸ் கார்டனில் கொண்டுட்டு வரலாம். வெண்டைக்கு சாயில் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1:1 ரிட் சாயில் 1 பங்கு, வர்மி கம்போஸ்ட் அப்படி இல்லைன்னா கவுடங் இதில் ஏதாவது 1 பங்கு, கொக்கோபிட் 1 பங்கு. ஏன் வந்து கவுடங் இவ்வளோ நம்ம அதிகமாக போடுறோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து ஹெவி ஃபீடர், அதனால் அதுக்கு வந்து நம்ம நிறைய ஊட்டச்சத்துக்கள் மண்கலவையிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாவே நமக்கு நிறைய காய்கறிகள் கொடுக்கும். சன்லைட் 8 hours தேவைங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது குயிக்காக நமக்கு வந்து வெஜிடபிள் கொடுக்கும், அதாவது 40 days நமக்கு வந்து பூ வச்சு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம களை எடுத்ததுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர் தெளிப்போங்க, அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ சம்மர் அப்படின்றதுனால செடியோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இதே வேறு டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகவே இருக்கும். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி சம்மரில் 2 டைம் விடுங்க. நாங்களே வந்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த புல்லெல்லாம் பறிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதெல்லாம் களை எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே வந்து ட்ரை ஆகிடுது, செடி வந்து ரொம்ப வாடின மாதிரி இருக்குது. கொஞ்சம் புல்லுங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் ஏதோ கொஞ்சம் பச்சை பசேல்னு செடி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு காரணத்துலலாம் நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். வெண்டை வந்து நீங்கள் நாற்று எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம விதை போட்டு அப்படியே முளைக்க வைக்கலாம். க்ரோ பேக்கில் இப்போ 12x12 அப்படின்னா 1 செடி போதும், 15x15 3 செடி வைக்கலாம். வெண்டை செடி நீங்கள் வந்து 3 விதை ஊனி அந்த இது அப்படியே வளர்த்தலாம். ஒரு 6-7 நாளையில் உங்களுக்கு வந்து வெண்டை செடி முளைச்சிடும். நீங்களே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, வயலே கொஞ்சம் ட்ரையாக அப்படியே பொழந்து பொழந்து இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிக்கு இருக்குது, அவ்வளோ வறட்சியாக இருக்குது. இப்போ செடி முளைச்சி ஒரு 4 இலை இல்லைன்னா 3 இலை விட்டதுலேருந்தே மீன் அமிலம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா 90% எந்த பிரச்சனையும் வராதுங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ் இந்த நீம் கேக் இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணியில் ஊற வச்சு 1 லிட்டர் வாட்டருக்கு 100 grams அளவுக்கு ஊற வச்சு அது கூட வந்து பூண்டு, க்ரீன் சில்லி இதையும் அரைச்சி ஃபஸ்ட்டு டேவே ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு டே அதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாவு பூச்சி, இந்த இலை சுருட்டல் நோய் இந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கும். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எறும்பு வந்து செடி மேலே நிறைய வருது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது வந்துட்டு இந்த வேப்பெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மஞ்சத்தூளை மிக்ஸ் பண்ணி அந்த செடியோட ஸ்டெம் இருக்குது பார்த்திங்களா கீழே, அந்த நம்ம பாட்டிங் மிக்ஸ் பண்ணதுக்கும் அந்த நடவு நட்டதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 4 இன்ச் விட்டு நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுங்கள். சும்மா ரவுண்டாக கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு மேலே போகாது, கொஞ்சம் குறையும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த பூச்சியெல்லாம் இருக்குங்க, களை எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து ஃபெர்டிலைசர் பண்ணணும், நான் அதுக்காக தான் அதை வந்து கிட்ட காட்டினேன். அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் அண்டு நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சும்மா தூள் உப்பு, அந்த உப்பு ரெண்டையும் கலந்து சும்மா செடிங்க மேலே வந்து தெளிச்சு விடலாம், அப்படி அப்படி தூவி விடுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தூவி விடலாம். இதுலேயும் உங்களுக்கு ஓரளவு எறும்பு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். வெண்டைக்காய் செடிக்கு சரியான சத்துக்கள் இல்லை அப்படின்னா 4 இலை விட்டு 2 காய் காய்ச்சிட்டு செடி வந்து டெட் ஆகிடுங்க. அதனால் வந்து 10 நாளைக்கு 1 முறையாவது பயோ ஃபெர்டிலைசர் சொல்லுவோம் இல்லைங்களா, சோஸ்பெரிலம், பாஸ்பபேக்டீரியா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து 1 கை அளவுக்காவது நம்ம தூவி விடணும். ஹெவி ஃபீடர் அப்படின்றதுனால நம்ம அதுக்குண்டான ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு காய்கறி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா 2 கை தான் வரும், அதுக்கப்புறம் குட்டியாகி போயிடும். இல்லையா குட்டி செடியில் ஒரு மாதிரி என்னவோ தெரியல செடி வளரவே இல்லை அப்படின்ற
மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். இதுக்கு ஆண் பூ பெண் பூன்னு தனியாலாம் இல்லைங்க, ஒரே மொட்டில் வந்து அப்படியே பூ வச்சு காய் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அந்த புளிச்ச மோர் கூட ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் காய் வந்து கொண்டுகிட்டு வரலாம். மற்ற செடிகளோட கம்பேர் பண்ணும்போது வெண்டைக்காயில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருங்க. ஆனால் நம்ம ப்ராப்பராக எல்லா ஃபெர்டிலைசரும் கொடுத்தோம் அப்படின்னா அதை சரி பண்ணி நம்ம டெரஸ் கார்டனில் வெண்டைக்காய் அறுவடை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.